வெல்கம் டு குக்கிங் வித் சிம்பிளி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு யம்மி அண்ட் டேஸ்டியான ஸ்டார்டர் பார்க்க போகிறோம், பேபிகார்ன் மஞ்சூரியன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கிட்ஸோட ஃபேவரேட்டாகவும் இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேபிகார்ன் ஒரு 10லேருந்து ஒரு 12 பீசஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த பேபிகார்ன் வந்து ரொம்பவே ஃபைபர் ரிச்சான ஒரு வெஜிடபிள். ஸோ இதை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 4 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வச்சிடலாம். இல்லை கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இப்போது ஒரு பவுலில் நம்மளோட மைதா, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, உப்பு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப்பு வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. இல்லை அதை விட கம்மியாக இருந்தால் கூட ஓகே தான். 1/4 கப் மைதா மாவு, ஒரு உங்ககிட்ட எவ்வளோக்கு பேபிகார்ன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன் ஸ்டாச்சு, 2 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேபிகார்ன் வந்து ரொம்பவே நல்ல சூப்பராக இருக்கும் பச்சையாக சாப்பிட்டாலே. ஏன்னா அதில் வந்து நல்ல நியூட்ரியன்ட் வேல்யூ இருக்குது, வைட்டமின் ஏ அண்ட் வைட்டமின் சி இருக்குது. அண்ட் மோரோவர் நம்ம ஃபைபர் ரிச்சான ஒரு வெஜிடபிள். ஸோ அதனால் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு வந்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாக் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூனுக்கு சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கலர் வந்து ப்ரைட் கலரில் இருக்குங்கிறதுக்காக. மெயின் வயல் நம்ம ஒரு 1/2 வெங்காயம், 2 பல்லு பூண்டு, அதே மாதிரி பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இல்லை, ஸோ அதை நான் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மெயின் வயல் நம்ம அந்த மாவெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் எண்ணெய் ஊற்றி அது சூடாகட்டும். இப்போது நம்ம பேட்டருக்கு அந்த மாவை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மைதா, கார்ன்ஃப்ளவர், நம்ம அரிசி மாவு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாமே வந்து பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவுமே கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் கொடுக்கறதுக்காகவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு ஃபோர்க்கு வச்சோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவு தயாரிக்கிற மாதிரி தான், அதே ப்ரிப்ரேஷன் தான், அதே மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் வயல் நம்ம வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இல்லை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் கூட ஓகே தான். அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லரி மாதிரி அதை ரெடி பண்ணி அதுவும் கட்டு இல்லாமல் ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இது வந்து நம்ம லாஸ்ட் அந்த கிரேவி மாதிரி மஞ்சூரியன் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம எண்ணெயும் சூடாகிடுச்சு. நம்மளோட பேபிகார்னை வந்து நீங்கள் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணாலும் ஓகே, இல்லை ஃபுல்லாக நீளமாக பேபிகார்னை அப்படியே போட்டாலும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் எல்லாமே நல்லா சாப் பண்ணிட்டேன். ஸோ இதை நம்மளோட பேட்டரில் முக்கி முக்கி போட போகிறோம். ஸோ அதே மாதிரி மொத்தமாகவும் நீங்கள் போட்டுற வேண்டாம் நம்மளோட எண்ணெயில். ஸோ ஒவ்வொரு பேட்சாக நம்ம அதை குக் பண்ணலாம். ஸோ இப்போது எண்ணெயும் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிடுங்க. நம்மளோட பேபிகார்னை வந்து தனித்தனியாக போடுங்க, ஏன்னா அது எல்லாமே வந்து மைதா கார்ன்ஃப்ளவர்ங்கிறதுனால டக்குன்னு ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் திருப்பி விடும்போது கூட அது ஒட்டின மாதிரி இருக்குதுன்னா பிரித்து பிரித்து விட்டுடுங்க. ஸோ அது மாதிரி தனித்தனியாக நம்ம அழகாக அதை போடலாம். இதை வந்து நல்லா நம்ம குக் பண்ண போகிறோம். இதை குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதை நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் போடுங்க. அடுத்த பேட்சையும் நல்லா ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு மொத்தமாக அதுக்கப்புறமா திரும்ப எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு பயங்கர ஹாட்டான ஆயிலில், மீடியம் ஹாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்லா சூடான இருக்கிற எண்ணெயில்
திரும்ப நம்ம ஃப்ரை பண்ணதை திரும்ப ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்மளோட அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம் ஜென்ரலாக வீட்டில். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து எப்படி கிறிஸ்பியாக இருக்குது ரொம்ப அப்படின்னா அப்படி தான், எல்லாமே வந்து டபுள் ஃப்ரை பண்ணுறதுனால அப்படி இருக்கும். உங்களுக்கு அந்த அப்படி தான் பண்ணி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி அது நல்லா கிறிஸ்பாக வெந்ததுக்கப்புறமா திரும்பவும் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு அதை வந்து குக் பண்ண போகிறோம். இந்த பேபிகார்ன் மஞ்சூரியன் வந்து கண்டிப்பாக குட்டீஸ்க்கு பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டர் ரெசிபி. ஏதாவது ஒன்று சாப்பிட போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போனால் நம்ம இது தான் ஜென்ரலாகவே ஆர்டர் பண்ணுவோம், பட் அதை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது இன்னமும் நல்லாவே இருக்கும். ஸோ நம்மளோட கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணதை ஒரு பேப்பர் டவலில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே ப்ராசஸை நம்ம அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மிச்ச கார்ன்ஃப்ளவர் கார்னையும் பேபிகார்னையும் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் குக்கிங் வித் சிம்ப்ளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்போ நம்ம செகண்ட் பேட்சையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சொன்னேன் நான், இந்த மாதிரி அது வந்து மொத்தம் அப்படி ஒட்டிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம், அதாவது ஃபஸ்ட்டே என்ன கரண்டியெல்லாம் போட வேண்டாம், ஜஸ்ட் அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அதை அப்படி அப்படியே பிரித்து விட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நம்மளோட செகண்ட் பேட்சும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் ஊற்றி ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். அதை எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கூட நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஒயிட் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது இருந்ததுன்னா என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணலை, பட் அதுதான் அதனோட சூப்பர் ஃப்ளேவர் அது தான் கொடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அது இருக்கும்போது ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், உங்ககிட்ட இருக்கிற கெச்சப் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த ஸ்பைசி கெச்சப் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டீஸ்பூனுக்கிட்ட வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. சோய் சாஸ் வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ஏன்னா ரொம்ப இல்லைன்னா சால்ட்டி ஆகிடும். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இதெல்லாமே மிக்ஸ் ஆகட்டும். இந்த வெங்காயம் இதெல்லாமே கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்லரி அதையும் இப்போது ஆட் பண்ணிடுங்க. கீழே வந்து கார்ன்ஃப்ளவர் தங்கியிருக்கும், ஸோ அதனால் திரும்பவும் கலக்கிட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டோன்னே என்ன ஆகுனா அது கெட்டி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இம்மிடியேட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பேபிகார்னையும் எடுத்து அதில் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து ட்ரை மஞ்சூரியனாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து இதுவே கொஞ்சம் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அந்த மஞ்சூரியன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து இன்றைக்கி ட்ரையான ஒரு மஞ்சூரியன் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த ட்ரை மஞ்சூரியனுக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரொம்ப தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாது. இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆட் பண்ண உடனே நம்மளோட பேபிகார்ன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மேலும் இன்னும் கொஞ்சம் கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பராக எம்மியாக எல்லாருக்கும் பிடிச்ச பேபிகார்ன் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ணால் நல்லாயிருக்காது இல்லையா. ஸோ அதனால் அதோட ஸ்பெஷல் வந்து இந்த வெள்ளை எள், அது கொஞ்சம் சும்மா பேருக்கு ஒரு டீஸ்பூன் இருந்தது அப்படின்னா அதை அது மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த வெள்ளை எள்ளையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கொத்தமல்லி தூவி இறக்க போகிறோம். அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அந்த வெள்ளை எள் ஆட் பண்ணோன்னே. ஸோ நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டியான பேபிகார்ன் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டி அண்ட் யம்மியான ரெசிப்பியில் பார்க்கலாம்.
இந்த உங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென், see you, bye-bye, take care.